முல்லை பெரியாற்றில் யானை தவறி விழுந்திருக்கக்கூடிய அந்த அன்னைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முல்லை பெரியாறு அணை ஷட்டர் பகுதியில் யானை ஒன்று தவறி விழுந்திருக்கிறது. யானையை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த அன்னைச்செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய முழு விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விரிவான விவரங்கள். இன்று காலையில அதிகாலையில பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் அணை ஒட்டிய பகுதியில காட்டு யானை ஒன்று வளம் வந்திருக்கிறது. எதிர்வாராத விதமாக காட்டு யானையானது தமிழகத்துக்கு தெரிந்து வரக்கூடிய அந்த சட்டர் பகுதியில தவறி விழுந்து உள்ளது. நீண்ட நேரமாக யானையானது தண்ணீரில் தத்தளித்து வந்திருப்பது உடனடியாக தகவல் அறிந்த வனத்துறையின பொதுப்பணித்துறையினர் தமிழக பகுதிக்கு திறந்து விடக்கூடிய தண்ணீரின் அளவை குறைத்துள்ளனர். தற்பொழுது தண்ணீர் குறைந்து வரும் சூழலில் ஆணையானது கொஞ்சம் கொஞ்சமாக தத்தளித்து கரையேறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. உடன் பொதுப்பணித்துறையினர் வனத்துறையினர் இணைந்துள்ளனர். தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த ஆணையானது சட்டர் பகுதியில் நீர்வரத்து குறைந்த உடனே அந்த கரைகளை பிடித்து மேலே ஏறுவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழகத்துக்கு தேர்ந்தக்கூடிய நீரின் அளவை தற்போது குறைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆணையானது எந்த ஒரு சேதம் இல்லாமல் மீட்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறையும் வனத்துறையினரும் எதிர்பார்த்து வருகின்றன. ஆணையை மீட்டு தற்பொழுது காட்டுக்குள் செல்லும் விரட்டுவது வரை பொதுப்பணித்துறை வேலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டு வருகிறது. சார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.